வணக்கம் நேயர்களே, ஆயுசன் ஒரு பகுதிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறது யோக பவானி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சாலிபியர் எழுதின 50 சீக்ரெட்ஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் லிவிங் பீப்புள் அப்படின்ற புத்தகத்தை பத்தி தான். இந்த புத்தகத்துல சாலிபியர் ப்ளூ ஜோன்ஸ் மற்றும் சைனால இருக்கிற கிராமங்கள் பத்தி, அது மட்டும் இல்லாம ஹன்சா கிராமம் பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. இது தவிர்த்து இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள், நீண்ட நாள் வாழறதுக்கான குறிப்புகள் பத்தி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சாலிபியர் முக்கியமா சொல்ற ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைச்சியை விட 7 மடங்கு அதிகமா காய்கறிகள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காய்கறிகள் தான் வந்து உடலுக்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தருது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பல இடங்கள் பார்த்தோம், ப்ளூ ஜோன்ஸா இருக்கட்டும் இல்ல ஹன்சா மக்களா இருக்கட்டும், எல்லாருமே காய்கறிகள் பழங்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம வெஸ்டர்ன் ஏ பிரைஸ் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல அதிகமான ஹெல்தியஸ்ட் பாப்புலேஷன் யாருமே வெஜிடேரியன் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்காக நம்ம சாப்பிடுற இறைச்சி அளவு சரியானது அல்ல, நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே இறைச்சி சாப்பிடுறோம்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ப்ளூ ஜோன்ஸ் மக்கள் எல்லாம் சாப்பிட்டத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அவங்க எல்லாம் ரொம்பவே கம்மியான இறைச்சி தான் சாப்பிட்டாங்க. அதுபோல் கம்மியான இறைச்சி, ரெட்மீட் எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் உடலுக்கு ரொம்பவே நல்லது. நீண்ட நாள் வாழற மக்கள் எல்லாருக்குமே அவங்களோட வாழ்க்கையில் க்ரீன் டீ அப்படின்றது ஒரு இன்றியமையாத விஷயமாகவே இருக்குது. க்ரீன் டீயில் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் தான் இவங்களோட நீண்ட நாள் வாழ்க்கைக்கான காரணம்னு சாலிபியர் சொல்றாரு. ஒரு நாளைக்கு 3 வேளை கிரீன் டீ குடிச்சா நம்மளும் நீண்ட நாள் வாழலாம் அப்படின்னு சாலிபியர் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம ஹார்வர்ட் ஹெல்த் நியூஸ் லெட்டர் ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. ஜப்பானியர்கள்ல 40,530 பேர்கிட்ட இந்த ஆராய்ச்சி நடத்துறாங்க. இதுல 26% பேருக்கு இருதய நோய் வராம தடுக்கிறதுக்கு காரணம் இந்த கிரீன் டீ அப்படின்னு சொல்றாங்க. உணவுல கடற்பாசி சேர்த்து சாப்பிடுறதுன்றது ஒகினாவன் மக்கள் கிட்ட இன்றியமையாத ஒரு விஷயமாவே இருக்கு. கடற்பாசி தான் இவங்களோட நீண்ட நாள் வாழ்க்கைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பல ஆராய்ச்சியாளர்களும் சொல்லியிருக்காங்க. கடற்பாசியில பல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தன்மை இருக்கு. இதுதான் இவங்களுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸும் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம கடற்பாசி நம்ம உடலுக்கு ஒரு இயற்கை உரமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதுல இருக்கிற அயோடின், ஃபைபர், நியூட்ரியன்ஸ் எல்லாமே உடலுக்கு ரொம்பவே இயற்கை சார்ந்த பலத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. உலக பிரசித்தி பெற்ற இந்த சாலிபியர் புத்தகத்துல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு. அதை நம்ம நாளைக்கு ஆயுசன் ஒரு பகுதியில் பார்க்கலாம். நன்றி.